வருமானத்தை எதிர்பார்த்து அதில் யாரும் நடிக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் என்னை சிவகுமார் அண்ணா அங்கே சேர்த்து விட்டார், கோடுகள் இல்லாத கோலங்கள்னு. அப்போது மியூசிக் அகாடமி வாசலில் வந்து கோமல் சார் வந்து 3 நாடகத்தில் நடித்ததுக்கு 30 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. அதுக்காக தாத்தா ரொம்ப கஞ்சபிஷன் இறங்கி மாதிரி சொல்லி 30 ரூபாங்கிறது அந்த காலத்தில் ஓகே. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 3 10 ரூபா கொடுத்தாரு. அதில் ஒரு 10 ரூபாயில் வந்து சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டேன். 1 10 ரூபா வந்து நம்ம தலைவர் ரசிகராக இருக்கிறங்காட்டி யாருக்காச்சும் உதவி செய்யணும். 30 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் யாருக்கு உதவி செய்ய முடியாது. 1 10 ரூபாயை வந்து ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சேன். அப்போ தான் நம்ம MGR ரசிகராக இருக்க முடியும் அப்படிங்கிறக்கா. 1 10 ரூபாயை இன்னும் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன், தாத்தா கொடுத்த 10 ரூபாயை. இப்போ அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த தலைப்பு சத்தியமாக நான் சொல்ல அவங்களா யோசித்து வச்சுருக்காங்க. அதை வந்து நோட்டாங்கிறது வந்து இன்றைக்கி இதை விட ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக ஒரு டைட்டில் வைக்க முடியுமான்னு தெரியல. லேசாக வந்து கதை சொல்ல முடியாது, அந்த நோட்டாவுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. கதை சொல்லிக்கிறார், எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நினைக்கிறேன், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேற்று தான் அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து எனக்கு கெட்டப்பல்ல எடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பெரிதும் மதிக்கிற பத்திரிகையாளர் ஞானி அவர்கள், ரொம்ப பெரிய சிந்தனையாளர், இப்போ அவர் நம்மளோட இல்லை. அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய கெட்டத்தை எனக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்க இல்லையா. நான் அவர்கிட்ட அவங்க உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன ஞானி சார் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாம் சார், அவரை வைத்த சார் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு. ஹீரோ விஜய் தேவர் கொண்டா அவர் நடித்த அர்ஜுன் ரெட்டி பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் சொன்ன தமிழ் புரியுதா அப்படின்னு கேட்டேன், சார் கொஞ்சம் புரியுது சார் அப்படின்னாரு. நானும் தெலுங்கு, அதே நிலமை தான். இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 75% விழுக்காடு கதை, 25% தான் டெக்னிக்கல் விஷயங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து 25% கதை, 75% வந்து டெக்னிக்கல் விஷயம். ஒரு கதையை ஒரு படத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை வந்து ஆனந்த் சங்கர் அவர்கள் அருமையாக ப்ரூவ் பண்ணிக்கிறார். ரெண்டு படத்துலையும் அரிமா நம்பி இருமுகன் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இது ஒரு இதில் இருக்கிற நல்ல டீம். இந்த இப்போ இந்த இளைய தலைமுறை டீம் கூட சேர்ந்து நான் பயணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. அவங்க புது புது சத்யராஜை வெளியே கொண்டு வராங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடை ஒரு அழகான ஒரு விஷயத்த தம்பி ரஞ்சித் சொன்னார். நாங்கள் ஒருத்தர் தோழர்களே தான் பேசிக்கிறோம். நாம் ரெண்டு பேர் உட்கார்ந்துற முதல் சினிமா மேடை இதுதான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேறு சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த மேடைகள் உட்கார்ந்துருக்குறோம். அருமையான ஒரு விஷயம் சொன்னார், ஒரு செல்ஃபோனையே ஹேக் பண்ண முடியுது இவ்வளோ விஷயம் பண்ணும்போது. இது ஓட்டு அரசியலுக்கும் வேறொரு பேரலெல்லாம் இன்னொரு அரசியல் தேவைப்படுது. அது தந்தை பெரியார் அவர்கள் பண்ண மாதிரி ஒரு சமூக சிந்தனைகளை விதைக்கும் ஒரு அரசியல் போயிட்டே இருக்கணும். ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, இதுவும் ஒரு சைடு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நானும் தோழர் ரஞ்சித் அவர்களும் சேர்ந்து பயணிக்கிறோம். அது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.